வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். இன்றைக்கி பிரான் தொக்கு செய்யலாம் வாங்க. வீடே கம கமக்கும் அந்த மாதிரி எறா தொக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ எறா எடுத்துருக்கங்க. வெங்காயம் வந்து 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, நம்ம எடுத்து வச்சு பிரியாணி எண்ணெயும் பட்டையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் கூடவே நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே ஏறா வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குறோங்க. பச்சை பசங்க நல்லா போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, எறாலாம் நல்லா சுருண்டி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. இந்த மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சது ஸோ நல்லா வந்து கிரேவி ஆகணுங்க. நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து நானுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கம கமக்கும் எறா கிரேவி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் எடுத்துருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.